Hello friends, welcome back to Keshika Kitchen. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய வாட்டி வந்து நம்ம எங்கே சீப்பாக வந்து நம்ம ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு எப்படி ஸ்டிக் பண்ணுறது, எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 × 900, இது வந்து 37 ருபீஸ்க்கு வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 900 × 600, இது 28 ருபீஸ்க்கு வரும். இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். என்னென்னா, என்னோடய கிச்சனில் வந்து கேஸ் வைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட் ஜன்னல் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இருக்க டைல்ஸ்க்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்க ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர் வந்து இன்னொன்று நான் 37 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாலில் ஒட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து 37 ரூபாய் இந்த ஸ்டிக்கரோட ரேட்டு. இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வாங்கினேன்னா லெஜண்ட் சரவணா ஸ்டோர் டி நகரில் இருக்கிறதுல வந்து வாங்கினேன். இதை வந்து நான் செவத்தில் ஒட்டியிருக்கேன். செவத்தில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது அதை பீல் ஆஃப் பண்ணியும் ஒட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக க்ளூ தடவி அந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து நல்லா கம் தடவி, இப்போ ஃபெவிக்காலோ இல்லை கம்மோ எது இருக்கோ அதை நல்லா தடவிட்டு ஃபுல்லாக ஒட்டிடலாம். இப்போது அதில் நடுவில் இருக்க சுருக்கம் வந்து சுருக்கம் இல்லைங்க, அதில் வந்து அந்த பேப்பர் வந்து மடித்து வச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மடிப்பு தான் வந்து அந்த மாதிரி லைன் லைன்லாம் விழுந்திருக்கு. இது நான் ஒட்டி வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. ஸோ நல்லாவே வந்து ஸ்டிக்காக பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம டபுள் சைட் டேப் வச்சு கூட வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம் அப்படின்னா பசங்க வந்து செவத்தில் கிறுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்டிக்கர் இருந்தால் அது மேலே கிறுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தோணாது, ரொம்பவே அழகாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போ போய் கிச்சனுக்கு எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்த ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வாணிக்கோங்க. எந்த விதமான எண்ணெய் பிசுக்கும் இல்லாத மாதிரி, எந்த பிசு பிசு தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் இப்போ எப்படி தேய்க்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரே வந்து நம்ம எப்போவுமே கழுவுறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நம்ம டைல்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு, கவுண்டர் டாப்லாம் கழுவுறதுக்குன்னு, அதை வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா தான் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதும் போது ரொம்ப நாள் வந்து ஸ்டிக்கரோட லைஃப் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு சோப்பில் நல்லா பஞ்சை டிப் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீனாக வந்து கழுவி எடுத்துடணும். ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டு அழகாக க்ளீனாக வந்து வாட்டர் போட்டு ஃபுல்லாக இப்போ கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிக்கர் ஒட்டுவேன். அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டேன். தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். இப்போ ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல காட்டன் கிச்சன் டவல் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக துடைச்சிடுங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா க்ளீனாக அழுத்தி துடைச்சிங்க. ஏன்னா வந்து அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கூட அந்த ஸ்டிக்கர் வந்து சீக்கிரமாக வந்து பிச்சுட்டு வந்துடும். அது இல்லாமல் வந்து சீக்கிரமாக அந்த ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் இல்லாமல் சீக்கிரம் சீக்கிரமாக கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வாங்கினா ஒரு பொருள் கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி நம்ம வாங்கினோம், அது மாதிரி யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக நல்லா துடைச்சிக்கோங்க. நம்ம ஏன்னா இப்படி நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தி துடைக்கும் போது தான் வந்து அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் வரும். அந்த டைல்ஸோட நடுவில் நடுவில் ஒரு கோடு மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதில் கூட நீங்கள் ஈரப்பசை இல்லாத அளவுக்கு தொடச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் எவ்வளோ கம்ப்ளீட்டாக அழுத்தி நல்லா தொடச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் தொடச்சதுமே கூட ஈரம் இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து நல்லா காயட்டும், ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அது காயட்டும். காயிற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா நம்ம என்ன தான் தொடச்சாலுமே கூட அதில் ஒரு லைட்டாக வந்து ஒரு மாதிரியான ஈரப்பசை வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி தேய்ச்சி துடைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக அழுத்தி தேய்ச்சி தொடச்சிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆயிலோ சோப்போ தண்ணியோ எதுவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் தொடச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சு அது மேலே நீங்கள் தொடச்சி பார்க்கும்போது டிஷ்யூ பேப்பரில் எந்த விதமான தண்ணியும் இல்லாமல் பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேப்பராக தெரியணும். ஸோ அப்படி தெரியும் போது உங்களுக்கு என்னென்னா இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிஷ்யூ பேப்பரில் வாட்டர் எதுவும் அப்சர்வ் ஆகலை அப்படின்னும் போது நம்ம ஒட்ட போகிற ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர்லேயும் வந்து எந்த விதமான தண்ணியோ எண்ணெயோ வந்து ஒட்டாது. ஸோ இந்த மாதிரினால கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கரை வந்து நான் வந்து
கிச்சனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிச்சன்லேயே உட்காந்து என்னால் பிரிக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காந்து ஃபுல்லாக நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஒட்டுறதுக்கு அதை ப்ரீ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து கிச்சனில் வந்து அழகாக பண்ண முடியும் அப்படின்னா அங்கேயே வந்து நீங்கள் ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அங்கேயே எல்லாத்தையும் பீல் பண்ணி எப்படி ஓட்டுறதுன்னு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை இடம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிச்சன்லேருந்து வந்துட்டேன், ரூமில் வந்து உட்காந்து இது ஃபுல் பேப்பரையும் வந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த பேப்பர் கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க அந்த பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மடிப்பு தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிச்சன் கொட்டுறதுனால ஃபுல்லாக இந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருக்க மாதிரி நான் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு பிடிச்சது வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால நான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. கார்னரில் கொஞ்சம் அழுத்தி இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸ்டிக்கர் தனியாகவும் அந்த பின்னாடி ஒட்டியிருக்க பேப்பர் தனியாகவும் வந்துடும். ஸோ இதை அழகாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரேடியாக மொத்த பேப்பரையும் வந்து பிரிச்சுக்காதீங்க. மொத்த பேப்பரையும் வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டும் போது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒட்ட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டிக் பண்ணுற இடத்துக்கு தேவையான அளவு மட்டும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிங்க. போர்ஷன்ஸ் வந்து நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து டைல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா அழகாக மேலே நம்ம எங்கே ஸ்டிக் பண்ணுறோமோ அங்கே நல்லா ஒட்டிக்கோங்க. எப்போவுமே மேலேருந்து கீழே வர்றது தான் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ மேலே வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நான் தேய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஷீட்டை லைட்டாக தூக்கிட்டு அந்த ஷீட்டுக்குள்ளே கை கொடுத்து நீங்கள் அதில் இருக்க பேப்பர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் பீல் ஆஃப் பண்ணிகிட்டே வாங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டே வாங்க. இழுத்துட்டு வரும்போதே என்ன பண்ணுங்க, ஒரு கையால் வந்து மேலே அப்படியே நல்லா அழுத்தமா நீங்க தேய்ச்சி தேய்ச்சி கொடுங்க. அப்பதான் வந்து சுருக்கம் வந்து விழாம இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி ஒட்ட ஒட்ட நீங்க மேலே இதை தேய்ச்சி கொடுத்துட்டே வரும்போது கம்ப்ளீட்டா இது என்ன ஆகும் அப்படின்னா டைல்ஸ்ல வந்து அழகா ஒட்டிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய சுருக்கம் வந்து விழாத மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒட்டும் போது சுருக்கம் வந்தாலுமே கூட நீங்கள் அதுவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து சுருக்கம் இருந்தாலுமே நம்ம வந்து டெய்லியாக யூஸ் பண்ணும்போது எப்படியோ நைட் படுக்க போகும்போதோ இல்லை நம்ம வேலை முடிச்சதுக்கப்புறமோ கவுண்டர் டாப்பே எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு கிளாத் வச்சோ இல்லை எதோ வச்சு நம்ம தொடச்சி விடும்போது அந்த அழுத்தி அழுத்தி டெய்லியும் நம்ம தொடக்க தொடக்க அந்த சுருக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக போயிட்டு நீட்டாகவே தாங்க இருக்கும். ஸோ அந்த சுருக்கம் வந்து அவ்வளோ அசிங்கமாலாம் தெரியாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சிட்டேன், நீட்டாக ஒட்டியாச்சு. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த சுருக்கம் வந்து அப்படியே லைன் மாதிரி தெரியுது. ஸோ அதுவுமே வந்து நான் டெய்லியும் டைல்ஸ் துடைக்கும் போது நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேலை முடிக்கும் போது அதில் நல்லா அழுத்தி அழுத்தி துடைச்சோன்னா அந்த சுருக்கமும் போயிடும். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுனால எப்படி ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதை வச்சு வாலில் கூட ஒட்டி நம்ம வால்ஸ் எல்லாம் கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆயில் தெரிக்காமல் இருக்கு இருக்கிறதுக்கு எப்படிலாம் ஓட்டணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு சில இடத்துல வந்து கிடைச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் நீங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டவே முடியாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா என்னோடய கேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் ஜன்னல் சொன்ன பார்த்தீங்களா, அதனால் எனக்கு ஒட்டவே முடியாது. ஸோ அதனால் இந்த டைல்ஸில் நான் ஒட்டி காமிச்சேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ
மூலமா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும்ன்றதுனால தான் வந்து நான் இந்த பிளேஸில் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. எதுனா கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இப்போ யாராவது புது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேருந்து வர இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களுமே கூட வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.